வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம் கைஸ். ஸோ இன்னும் நம்ம சேனலில் வந்து ஒரு புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்குறீங்க? பட்ஜெட் சீரீஸ் அப்படின்னா என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் பட்ஜெட் சீரீஸ். மார்க்கெட்லேயே இருக்கிறதுலேயே லோவஸ்ட் ப்ரைஸ், அந்த மாதிரி இருக்கிறதுலையே லோவஸ்ட் காஸ்ட், பட்ஜெட் எஃபிஷியண்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற இடத்த எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் இந்த பட்ஜெட் சீரீஸ். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஒரு மங்களகரமான விஷயத்தோடு ஆரம்பித்தா என்ன அப்படின்னு பார்த்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த 100 ரூபா நோட்டில் திருப்பதி போயிட்டு அங்கே கோவிந்தாவை சேவிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து சென்னை உங்கள் வீட்டில் வர வரைக்கும் காட்ட போகிறேன். ஸோ சென்னை டு திருப்பதி இன் திஸ் ஜஸ்ட் வித் திஸ் 100 ரூபா நோட்டு இஸ் அவர் ஃபஸ்ட் வீடியோ இன் திஸ் பட்ஜெட் சீரீஸ். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். வெறும் இந்த 100 ரூபா நோட்டை மட்டும் வச்சுட்டு போக முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போயே போயிட்டு சீக்கிரமாக போய் கமெண்ட்ஸை சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் இந்த வீடியோ முடிச்சிட்டேன்னா நீங்களே நம்புவீங்க, வெறும் இந்த 100 ரூபா நோட்டை மட்டும் வச்சுட்டு திருப்பதி போயிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வித் நோ ஃபர்தர் டிலேஸ் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். வெறும் இந்த 100 ரூபா நோட்டை மட்டும் வச்சுட்டு எப்படி திருப்பதி போயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கமான். சென்னை டு திருப்பதி ட்ரிப் இன் ஜஸ்ட் 100 ரூபீஸ். ஒரு ட்ரிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 செலவு இருக்கும், அது டிராவல், அக்காமடேஷன், ஃபுட். ஸோ இந்த 3 செலவையும் வெறும் 100 ரூபாவில் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் சென்னை சென்ட்ரல் வந்துடணும். சென்னை சென்ட்ரல் போகாமல் அது பக்கத்தில் இருக்க மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ், அந்த ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா சென்னை சப்அர்பன் ட்ரெயின் ஸ்டேஷன், அங்கே போனீங்கன்னா டெய்லி காலையில் 9:50 சென்னையிலேருந்து திருப்பதிக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது, அதில் வெறும் ஃபேர் வந்து 34 ரூபீஸ் தான். ஸோ அந்த ட்ரெயினை பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்ட் வரணும். அலிபெரிமெட்டுக்கு வரதுக்கு வெல்ல வந்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் இருக்கும். ஃப்ரீ பஸ், அதுவும் டிடிடி ஆபரேட் பண்றது. இந்த ஃப்ரீ பஸ்ல ஏறினீங்கன்னா அலிபெரிமெட் வந்துடலாம். அலிபெரிமெட்ல இருந்து திருமலா வந்து 9 கிலோமீட்டர் நடந்து போறது, அதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 2 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம் மேலே ஏறி வரதுக்கு. அது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, அதோட ஒரு சின்ன ரூட் இருக்கு, ஸ்டீவாரிமெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டீவாரிமெட்ல இருந்து திருமலா வெறும் 3 கிலோமீட்டர் தான். பட் அந்த பாதை வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாகவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாகவும், நிறைய பேர் டிராவல் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த அலிபெரிமெட் ரூட்ல தான் போவாங்க. ஸ்டீவாரிமெட் ரூட் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப சின்னது. நீங்கள் மேக்ஸிமம் வந்து நல்லா ஃபிட்டாக இருந்தீங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து திருமலாவே போய் சேர்ந்துடலாம். சரி, இந்த அலிபெரிமெட்டுக்கு எப்படா போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஃப்ரீ பஸ் இருக்குது. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லேருந்தே ஏறிக்கலாம். அந்த பஸ் வந்து நேராக உங்களுக்கு ஸ்டீவாரிமெட்டுக்கு தான் கொண்டு போய் விடும். நீங்கள் ஃபுட்பாத்தில் ஏறி நடந்து மேலே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அலிபெரியிலேருந்து மேலே வர வழியிலேயே ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபுட்பாத் பாஸ் வாங்கிக்கலாம். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து வெறும் 3 ஹவர்ஸில் ஒரு 300 ரூபீஸ் டிக்கெட் ஈக்குவலாக நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக தரிசனத்தை முடிச்சிடலாம். ஸோ இதுதான் அந்த டிக்கெட். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஃபுட்பாத் பிலிகிரிம்ஸ். ஸோ இதை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வேகமாக வந்து தரிசனத்தை முடிச்சிடலாம். இந்த சிஸ்டம் வந்து அலிபெரி ரூட்டில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்டீவாரி மெட் ரூட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் வெளில வந்தீங்கன்னா கரெக்டாக கோயிலுக்கு பக்கத்துலேயே, அதாவது லட்டு கவுண்டருக்கு பக்கத்துலேயே அன்னப்பிரசாதம் கவுண்டர் அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து பகலில் எந்நேரமும் வந்து ஃபுட் வந்து ஃபுல் மீல்ஸ் அன்லிமிட்டடாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து காலையில் 8:30 இல்லை 9:00 நைட்டு வந்து 12-1:00 வரைக்கும் கூட ஃபுல்லாக கூட்டம் இருந்துச்சுன்னா சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் ஃப்ரீயாக அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் மேல் திருப்பதி வந்து சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ பஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி நீங்கள் கம்ப்ளீட்டாக மேல் திருப்பதியை வந்து சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்துட்டு இப்போ மேல் திருப்பதியில் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழ் திருப்பதி மாதிரியே மேலேயே உங்களுக்கு ஹால்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பழைய சாப்பாடு போடுற இடம் தான் இப்போ வந்து ரெஸ்ட் ஹால், ஃப்ரீ ரெஸ்ட் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே வந்து பூட்டை அவங்க தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் பூட்டை எடுத்துகிட்டு போகணும். பூட்டை எடுத்து அந்த லாக்கரில் பூட்டிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் ரிட்டர்ன் கீழே இறங்கி வந்தீங்கன்னா அந்த மதியம் வந்து அடுத்த நாள் மதியம் வந்து அந்த 1:30 ட்ரெயினை பிடிச்சி ஈவினிங் 5 மணிக்கெலாம் நீங்கள் வந்து சென்னையில் சேர்ந்துடலாம்.
ஸோ டூ டேஸ் ட்ரிப்பு ஜஸ்ட் 100 rupees செலவு பண்ணி நீங்கள் ஜாலியாக திருமலாவை போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், போய் கோவிந்தாவை சேவிச்சிட்டு வரலாம். ஸோ இதுதான் நம்மளோட பட்ஜெட் ஐட்னரி பிளான். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எந்த ஊருக்கு இருக்கிறதுலேயே சீப்பஸ்ட் ரூட்டில் எப்படி நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்காக வீடியோ ரெடி பண்ணி தரேன். நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த ஊருக்கோ இல்லை எந்த இடத்துக்கோ வந்து இருக்கிறதுலேயே சீப்பாக போகணுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணி தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் ஃப்ரீயாக இல்லை வந்து இருக்கிறதுலேயே லோவஸ்ட் பட்ஜெட்டில் திருமலா போகணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து என்னடா ரொம்ப லோக்கலாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சின்ன ஆட்வான்ஸ் வந்து நம்ம சேர்த்துருவோம் அந்த ட்ரிப்பில். அந்தந்த இடத்துல இப்போ நம்ம வந்த ரூட்லேயே உங்களுக்கு வந்து அந்த கீழே வந்து நீங்கள் ஃப்ரீயாக தங்கிறதுக்கு பதிலாக ரூமில் எடுத்து தங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப சீப் தான். 100 இல்லை 200 rupeesக்கே உங்களுக்கு ரூம் கிடைக்கும். பட் அது நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே கூட புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திருமலாலையும் மேலே வந்து நீங்கள் வந்து ரூம் எடுத்துக்கலாம். 50 ரூபாலேருந்து 200 ரூபா 2000 ரூபா வரைக்கும் கூட ரூம் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். டிடிடி அகாமடேஷன் அப்படின்னு போட்டிங்கனாலே அந்த இடத்த உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதி நீங்கள் போகிறதுக்கு வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் எவ்ரி 2 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் ஒரு பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸில் வந்து டிக்கெட் வந்து 54 ரூபா இருக்கும். ப்ளஸ் அங்கேயும் ஒரு சேவிங் ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குது. என்ன அப்படி மட்டும் டிக்கெட் எடுக்காமல் அப் அண்ட் டவுன் டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் ரேட்டு கம்மியாகும். ஸோ நீங்கள் அப் அண்ட் டவுன் டிக்கெட் போகிறச்சவே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேலிடிட்டி முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்கும் 48 மணி நேரம் வரைக்கும் அவங்க வேலிடிட்டி தராங்க. ஸோ வேலிடிட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து இந்த பட்ஜெட் இது ஒரு ரொம்ப பேசிக்கான பட்ஜெட் தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் வேணால் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ராவல் வீலாக்ஸ், பட்ஜெட் ட்ராவல்ஸ், ஃபுட் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. மேலே இருக்க எல்லா வீடியோஸும் போய் செக் பண்ணி பாருங்கள், சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ணுறோம், ஏகப்பட்டது ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் தான் நம்ம வாழ்க்கை. ஓகே, பை கைஸ், மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.